எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா அவங்களுக்கே வந்து தெரியுமா தெரியாதா, முரளிக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் வந்து நான் கமிட் ஆகி ட்ராவல் பண்ணுறதே வந்து கடைசியில் மேடமை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பட் ஆக்சுவலி என்னோட இந்த இன்னிங்ஸில் பிக்பாஸுக்கு அப்புறம் சினிமா திரும்பவும் நான் வந்து இந்த ஒரு பயணத்தை தொடங்கினது முதல் முதல்ல ஒப்பந்தமானது இந்த படம் தான். அன்னைக்கு வந்து பிக்பாஸுங்கிற ஒரு சீசன் 3 வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டிஆர்பி சீசனாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது மட்டுமே பேசப்பட்டது. அவ்வளோ ஒரு பிரபலமாக, அவ்வளோ ஒரு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள நாங்கள் எல்லாமே ஒரு கதாபாத்திரமாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக வந்து கலந்து அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டில் போயிட்டு முடிஞ்சு அந்த சீசன்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணது வந்து முரளிதரன் தான் இந்த படத்துக்காக. அப்போ வந்து படத்தோட பேர் வேறையாக இருந்தது. அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னார். அவர் சொன்னார், இந்த மாதிரி உங்கள் நம்பர் வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்ட கேட்டாலும் தரல. நான் வந்து விஜய் டிவிலையும் கேட்டு பார்த்துட்டேன், இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் கேட்டு பார்த்தேன். இது ஆரம்பம், ஜஸ்ட் ஆஃப்டர் ஐ கேம் ஆஃப்டர் பிக்பாஸ்லேருந்து வெளில இருந்தேன். ஸோ புது சிம் நம்பர் எடுத்திருந்தேன். அப்போ தான் நான் விஜய் டிவியை தவிர யாருக்குமே தெரியாது அந்த நம்பர். ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு போராடி வந்தேன் அப்படின்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, நம்மளை ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணோன்னா கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பர் கூட கிடைக்காத அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அப்போ வந்து முரளி வந்து என்கிட்ட பேசினப்போ இந்த கதையை பற்றி சொன்னார், இந்த படத்தை பற்றி சொன்னார். அப்போ அவர் வந்து சொன்ன மாதிரி வந்து அவர் சொன்னது வந்து எனக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு கம்மியாக இருந்தது. நான் நெகட்டிவ் ரோல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவர் கேட்டிருந்த டைம் வந்து பிக்பாஸுக்கு அப்புறம், பிக்பாஸ்லேருந்து ஃபஸ்ட் டைம் நான் வெளியில் எவிக்ஷன் ஆகிட்டு வரேன். அப்போ உலகமகா வில்லி நான் தான். ஏன் என்னை வெளியில் அமிச்சாங்க அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது, அடப்பாவீங்களா இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய புரட்சியே நடந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் ஆகி ஒரு ஃபஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து திரும்பி வைல்ட் கார்டில் வந்து கண்டெஸ்டண்ட்டாக உள்ளே போனதுக்கான ஒரு பெருமையும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. ஸோ உள்ளே போயிட்டு நான் திரும்பி நான் வெளியில் வந்தப்போ இமேஜ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உண்மை நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அந்த அந்த காலகட்டம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ வீக்ஸ் எனக்கு வந்து அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கிடச்சது வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ஒரு என்னை புரிஞ்சிக்க முடிஞ்சுது எல்லாராலையும், அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் வருது, நான் என்ன படம் பண்ண போகிறேன், படம் பண்ண போகிறேன்னா இல்லையா எதுவுமே தெரியாது. பட் எஸ், நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், மென்டலி படங்கள் பண்ணணும், திரும்பி சினிமாவில் வந்து நான் விட்ட இடத்து பிடிக்கணும். நான் வந்து ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சின்ன வயசில், எனக்கு சினிமா அப்போ தேவை இல்லை அப்படின்னு முடிவெடுத்து சினிமா விட்டு விலகினேன். ஸோ இந்த வாட்டி ஆஃப்டர் திஸ் திரும்பவும் இந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஸோ அப்போ நான் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ இது இந்த மாதிரி பண்ணி அப்புறம் நம்மளை வந்து அப்படியே வந்து முத்திரை திரும்பி குத்திட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. அந்த டைமில் தான் நான் வந்து முரளிக்கிட்ட வந்து நான் சொன்னேன், இது வந்து இப்போது பண்ணால் நல்லா இருக்குமான்னு தெரியல, சப்போஸ் ஒரு 4-5 படம் நான் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணேன்னா நல்லாயிருக்கும், ஸோ எனக்கு இந்த படத்தில் இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். படம் வேண்டான்ற மாதிரி தான் சொன்னேன், நாங்கள் நீ போய் கரெக்ட் கதையை மாற்றிட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. பட் ஐ ஹாவ் ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் முரளிதரன். அவர் என் மேலே அன்னைக்கு வைத்த அந்த நம்பிக்கைக்கு நிஜமாக ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எனக்கு படம் வாய்ப்புகள் இன்னும் வர ஆரம்பிக்காத ஒரு காலகட்டத்தில் என்னை ஒரு நடிகையாக பார்த்தாரு. எல்லாருமே வந்து என்னை வந்து ஒரு இன்னாரோட டாட்டரு, ஒரு எக்ஸ் ஹீரோயினை அண்ட் ஒரு போராளி, ஒரு விமன், இது அது இது போல்டு, ஆல் தட் இஸ் ஃபைன். ஆனால் ஒரு நடிகையாக என்னை யாரும் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு டைமில் என் மேலே நம்பிக்கை வைத்து அவர் போய் திரும்பியும் ஒரு கதாபாத்திரத்தை மாற்றி எழுதி
வந்து இதை நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் மேடம், நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை நான் கண்டிப்பாக வந்து மறக்கவே மாட்டேன். ஸோ இந்த படம் தில்லிருந்தா போராடு இஸ் மை ஃபர்ஸ்ட் சைன்டு ப்ராஜெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங் போன ப்ராஜெக்ட். எடுத்த உடனே வந்து சொன்ன மாதிரி புல்லெட்டில் வந்து புடவை கட்டிட்டு புல்லெட்டில் வரணுன்றாங்க. எனக்கு புல்லெட்டு ஓட்ட தெரியாது, எதுவும் ஓட்ட தெரியாது. கார் ஓட்டுவேன், நல்லாவே ஓட்டுவேன், ஆனால் டூ வீலர் என் லைஃப்பில் நான் ஓட்டினது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் புல்லெட்டு போட்டு சாரி இன்னொன்று ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்தது கேட்கும்போது. அதுக்கப்புறம் புல்லெட் வேற அமுச்சிட்டாரு வீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணார் சொல்லி கொடுக்கறதுக்கு. எனக்கு அவ்வளோ பெரிய அந்த வெயிட்டாக இருக்குது. நான் வேற அப்போ கொஞ்சம் இளைச்சிட்டேன், முன்னாடி மாதிரி இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு அதை வச்சு எப்படி எனக்கு ஓட்டுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸில் கற்றுக்கிட்டேன். நான் யூஸ்வலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர், கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு ஓகே, ஒன் டே ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரைனிங் பண்ணோம், ஓகே நீ நல்லா ஓட்டுற அப்படின்ட்டாங்க. ஆனால் புடவை கட்டி அந்த புடவை மேலே ஏறக்கூடாது, இறங்கணும், அதில் நம்ம மூஞ்சில் பயம் இருக்கக்கூடாது. அது வேற வந்து ஒரு ஒரு அந்த ஷூட்டிங் பண்ண லொக்கேஷன் வந்து ஃபுல் கூட்டம், உச்சி வெயில், அதில் ஃபுல் மேக்கப்புன்னாக நான் நினச்சேன் இது இது உனக்கு தேவையா, ரொம்ப ஆசைப்படுறியோ அப்படின்னு. பட் சத்தியமாக அன்னைக்கு நான் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், தேவை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வந்து தொழில் ரீதியாக ஒரு ப்ரொஃபஷ்னலி ஒரு ஆக்டருக்கு ஒரு நடிகருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற கொரோனா அந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி அண்ட் சொன்ன மாதிரி ஒரு படம் தயாரித்து அதை வந்து உருவாக்கி கொண்டு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து அதை வந்து ஆடியோ லான்ச் பண்ணி ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணி படத்தை தியேட்டருக்கு கொண்டு வர்றதோ இல்லை ஓடிடிக்கு கொண்டு வர்றதோ ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜில் எனக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் லைக் முரளி ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டதுக்கு எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ், இதுக்கு தான் நான் திரும்பி இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இதை தாண்டி எனக்கு சினிமா என்னன்றதை கற்றுக்கணும், இதை நான் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இட் இஸ் அ காலிங் ஃபார் மீ. ஐ வாண்ட் கேரக்டர்ஸ், குட் கேரக்டர்ஸ், நல்ல கதாபாத்திரங்கள். ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஃபாதர். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு அந்த ஸ்பாட்டில் இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்காது, முரளிக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, நான் வந்து ஒரு டைலாகு பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ யாரோ எங்கேயோ பின்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற அதே ஒரு சீன், அவர் வேட்டியை வச்சுட்டு இப்படி காலை எட்டி உதைப்பாரு, நான் புடவை வச்சுட்டு காலை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீனு. அதே மாதிரி டைலாக் வரும்போது திடீர்னு எங்கேயோ இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தேன், கோயம்புத்தூர் பாஷை கவர்னர் பாஷையில் திடீர்னு டைலாக் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து அவங்க கை தட்டி ஒரே இது, ஐயோ நாட்டாம எங்க அப்பாவை ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. எனக்கு எங்கிருந்து அந்த கவுண்டர் பாஷை வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் எங்கேயோ ஐ திங்க் அப்பாவோட அந்த படங்கள் நம்ம பார்த்து வளர்ந்தது, ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்தது, அவரோட டெடிக்கேஷன், அவரை மாதிரி எல்லாம் ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் வந்து ரொம்ப 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 கம்மி இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில. அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் அவரால் வந்து இந்த வெற்றியை சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு அவரை நினச்சிக்கிட்டேன் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் ஒரு முடிவு எடுத்தேன், ஐ வில் ப்ரூவ் ஒன்ஸ் அகெயின் நான் விஜயகுமார் பொண்ணு தான். அவருக்கே அதை நான் திரும்பவும் ஒரு ரிவெஞ்சாக எடுத்து ப்ரூவ் பண்ணி அவரை போல் பல அவார்ட்ஸ் வாங்கி அவர் பண்ணது போல் பல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணி ஒரு நல்ல பேர் வந்து மக்கள்கிட்ட நடிகையாக வாங்கி ப்ரூவ் பண்ணி அப்போ வந்து அவர் ஏமா என்ன உடவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணணும்னு நான் நினச்சேன். அண்ட் ஆஃப்டர் தேட் ஒரு கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்து ரெண்டு லாக்டவுன் கூட முடிஞ்சுது, ஒரு ஹோல் இயர் ஆஃப். அதுக்கப்புறம் தான் குக் வித் கோமாளியில் ஜெயித்தேன், அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் தொடங்கினேன். ஸோ வேற ஒரு பாத்தில் போயிட்டுருக்கிற டைமில் திரும்பவும் சினிமா பேக் டு ஃபார்ம் வந்து திரும்பவும் படங்கள், போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12-15 ஃபிலிம்ஸ் ஐ திங்க் நான் வந்து நடித்து முடிச்சிருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக வந்து தொடங்கி வச்சது முரளி தான். ஐ ஷுட் டெஃபினெட்லி கிவ் ஹிம் த கிரெடிட் ஃபார் தட். தேங்க்யூ முரளி அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் கேபி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நிறைய படங்கள் பண்ணி எல்லாமே டுவர்ட்ஸ் ரிலீஸ் இந்த டூ இயர்ஸில் நிறைய போராட்டங்கள்,
ரொம்ப ரொம்ப போராடி இருக்காங்க. நிறைய நண்பர்கள் தான் கூட நின்னாங்க, நான் கண்ணால பார்த்தேன். நண்பர்கள் தான் எப்பவுமே கூட நிப்பாங்க. இன்னைக்கு என்னமோ வைரல் ஸ்டார் அது இதுன்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா சத்தியமா நீங்க இல்லைன்னா அந்த வைரலுக்கு அர்த்தமே எனக்கு இல்ல. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க அதை பத்தி எழுதுனீங்க, அதை வந்து வைரல் ஆக்குனீங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா எனக்கு இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ்ல எனக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பு இவ்வளோ ஆண்டவன் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னா அது மீடியா இல்லாம சத்தியமா கிடையாது. நான் உயிரோட இன்னைக்கு இங்க இருக்கிறதும் மீடியானால தான். அதை பல தருணங்கள்ல வந்து நான் உணர்ந்திருக்கேன். அண்ட் நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஏன்னா நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த டேலண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான வரவேற்பு கிடைக்காதது காரணம் மக்கள் கிட்ட போய் அந்த படத்தோட ரிவ்யூ கரெக்டா சேர்றது இல்ல. ரிவ்யூங்கிற பேர்ல வந்து நக்கல் பண்ணி காமெடி பண்ணி மீம் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அந்த கஷ்டத்தை தெரியாம வந்து அவங்க வந்து டிஆர்பிக்காகவும் அவங்களோட அந்த வியூவர்ஷிப்காக வந்து ரொம்ப பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து நிஜமா வந்து ஒரு நல்ல கலைஞர்களோட படம், ஒரு நல்ல கதை உள்ள படம், ஒரு கருத்துள்ள படம், ஒரு என்டர்டெயின்மெண்டான படம் எதுவா இருந்தாலுமே, சின்ன நடிகர்களா இருந்தாலும் புது முகங்களா இருந்தாலும் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையால மட்டும்தான் முடியும். ஸோ இந்த படத்தோட முக்கியமான காட்சிகள் பாடல்கள் இதெல்லாமே நீங்க கொஞ்சம் உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தயவு செஞ்சு இதை மக்கள் கிட்ட முன்கூடியா கொண்டு போங்க. அப்பதான் மக்கள் தியேட்டருக்கோ இல்லை எங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ, எந்த படமா இருந்தாலும் சரி, அதுக்கான வரவேற்பு தக்க வரவேற்பு கிடைக்கும். அதுக்கு வந்து நான் தாழ்மையோட உங்களை வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கமிங்.